ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். அக்னி சிறகுகள் சேனல்ல இப்ப நம்ம இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி கூட தான் பார்க்க போறோம். இது நிறைய டைம் நமக்கு நியூஸ்ல வந்துட்டே இருக்கு. நம்மளே கூட ஒரு நியூஸ் அனலிசிஸ்ல இன்டெப்தா இதை பார்த்திருந்தோம். பட் ஆனா அது இன்னும் ஒரு கிளாரிட்டி இல்ல, நிறைய பேருக்கு வந்து அதுல ஒரு டவுட்ஸ் இருக்கு அப்படிங்கறதுனால தனியா ஒரு வீடியோவா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடிப்படையில இன்சால்வென்சினா என்ன, பேங்க்ரப்சினா என்ன, லிக்விடேஷன் என்ன, நான் பெர்ஃபார்மிங் அசட்னா என்ன, இந்த இன்சால்வென்சி பேங்க்ரப்சி கூட என்ன நடக்கும், அந்த ஒவ்வொரு ப்ரொஃபஷனல் சொல்றாங்களே அது யாரு என்ன, இந்த அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டிஸ் என்ன அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோல உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுக்கப்புறம் நீங்க வர்ற மேபி இதை சம்பந்தப்பட்ட அமெண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வரும்போது நீங்க இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு எழுதுனீங்கனாலே உங்களுக்கு அந்த இதெல்லாமே புரிஞ்சிடும். ஓகேங்களா? சோ இப்ப நம்ம அந்த வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் வர்றதுக்கு காரணமா இல்ல அது அதோட மெயின் இது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த என்பிஏ கம்மி பண்றதுதான். இல்ல, நான் பெர்ஃபார்மிங் அசட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது என்னடா என்பிஏ அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணும் இல்லைங்க. இப்போ ஒரு கமர்ஷியல் லோன், அதாவது ஒரு லோன் வாங்குறீங்க, அதுக்கு 90 நாளைக்கு மேல நீங்க அந்த லோனுக்கு வட்டியோ இல்ல அந்த லோனோட அசலோ கொடுக்காம இருக்கும்போது அந்த அசட்டை வந்து நான் பெர்ஃபார்மிங் அசட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து கமர்ஷியல் லோனுக்கு. ஓகேங்களா? கன்சியூமர் லோனுக்கு வந்து அதே மாதிரி பாத்தீங்கன்னா 180 டேஸ். ஓகேங்களா? 180 டேஸ் ஓவர் டியூ அப்படிங்கறது வச்சிருப்பாங்க. சோ இதே கான்செப்ட் அக்ரிகல்ச்சருக்கு வரும்போது ரெண்டு இது வைப்பாங்க, அதாவது ரெண்டு ஹார்வெஸ்ட் சீசன் வைப்பாங்க. அந்த ரெண்டு ஹார்வெஸ்ட் சீசன்லயும் அந்த லோனை திருப்பி தரல அப்படிங்கிறப்போ நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் பெர்ஃபார்மிங் அசெட் அப்படின்னா சிம்பிள் மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க கொடுத்த காசு வந்து எந்த விதமான பயனும் இல்லாம இருக்கு. ஓகேங்களா? அதுக்கான வட்டியும் திரும்ப வர கிடையாது, அதோட அசலோ வர்ற மாதிரி தெரியல அப்படிங்கிறது தான் வந்து நான் பெர்ஃபார்மிங் அசெட். ஓகேங்களா? இப்ப இந்த நான் பெர்ஃபார்மிங் அசெட்டை திரும்ப இன்னும் சில கேட்டகரிஸா வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஸ்டாண்டர்ட் அசெட், அதாவது நான் பெர்ஃபார்மிங் அசெட் வந்து 12 மாசத்துக்கு கீழே நான் பெர்ஃபார்மிங் அசெட்டாவே இருக்கு அப்படின்னா அது வந்து சப்ஸ்டாண்டர்ட் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே வந்து 1 வருஷத்துக்கு மேல இன்னுமே வந்து அந்த நான் பெர்ஃபார்மிங் அசெட்டாவே இருக்கு அப்படின்னா அதை வந்து டவுட்ஃபுல் அசெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இது ரெண்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேங்களா? லாஸ் அசெட் அப்படிங்கிறது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்கேஸ் வந்து அந்த பேங்க்ல ஆடிட்டர்ஸ் வந்து இது வந்து நம்ம உண்மையிலேயே கிடைக்காது, இந்த காசு போச்சு, ஏமாத்தி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றதா வந்து லாஸ் அசெட். ஓகேங்களா? இந்த 3 கேட்டகரி நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாமே வந்து பேங்க் சம்மந்தப்பட்டது, லோன் கொடுக்குறவங்க அவங்களுக்கெல்லாம், பேங்க் மட்டும் இல்ல ஐபிஎஃப்சி இந்த மாதிரி லோன் கொடுக்கறது காஸ்ட் கொடுக்குற எல்லாத்துக்குமே இது பொருந்தும். ஓகேங்களா? சோ என்பிஏ அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அதுல வந்து கமர்ஷியல் லோன் என்ன, இது கன்சியூமர் லோனுக்கு என்ன கேட்டகரி, அக்ரிகல்ச்சர் லோனுக்கு என்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் என்பிஏ அசட்டோட கேட்டகரிஸ் நம்ம என்னன்றது வந்து இந்த வீடியோல இந்த ஸ்லைட்ல பார்த்துருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்ப இந்த ஐபிசி வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த என்பிஏ தான். ஓகேங்களா? நிறைய என்பிஏ அசட் என்பிஏ வந்து ரொம்ப ஜாஸ்தியாவே போயிட்டு இருக்கு பேங்க் இதுல. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய லோன் வாங்கிட்டு வராம இருந்தாங்க, அதாவது சாதாரண மக்கள் கிடையாது மெயினா. இந்த மாதிரி லோன் எல்லாம் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனிஸ் இவங்க. ஓகேங்களா? சோ பெரிய பெரிய லோன் எல்லாம் வாங்கிட்டு அவங்களால ஒருவேளை கட்ட முடியாம போயிருது. ஓகேங்களா? சோ இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஓவரால் அந்த சினாரியோ உங்களுக்கு தெரியும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, என்பிஏ இதுக்கெல்லாமே வந்து பொருளாதார வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2008 அப்புறம் ஒரு பூம் இருக்கும். ஓகேங்களா? நிறைய பையிங் இருக்கும், உலகத்திலேயே வந்து உலக லெவல் எக்கனாமியே வந்து ஒரு ரிவைவ் ஆகிற மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும். ஓகேங்களா? அப்ப நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. சோ அப்ப என்னாச்சு, பேங்க்ல நிறைய காசு இருக்கும், அவங்க நிறைய லோன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா? அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணிருந்தாங்க. பட் ஆனா அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்க்கு எல்லாமே வந்து ரிட்டர்ன்ஸ் கிடைக்காம போயிருச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பொருளாதாரம் கொஞ்சம் ஒரு மந்த நிலை நோக்கியே போயிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த வாங்கின லோன்ஸ் நிறைய எக்ஸ்ட்ராவா செலவு பண்ணாங்க. பேங்க் ஆக்சுவலா எக்ஸ்ட்ரா செலவு பண்ண மாதிரி தான் இது ஆக்சுவலா. ஓகேங்களா? சோ இந்த பேங்க் அதிகமா செலவு பண்ணது எல்லாமே வராம இருக்கிறப்போ அதாவது கொஞ்சம் கொஞ்சமா என்பிஏவா சேர ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? நான் பெர்ஃபார்மிங் அசெட்டா சேர ஆரம்பிச்சு. சோ இதுல வாங்கினவங்க மேலதான் தப்பான்னு கேட்டீங்கன்னா, அதை உருப்படியா ஃபுல்லா அவங்க மேலேயே சொல்லிட முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு சினாரியோ சொல்றேன். இப்ப வந்து ஒரு கோல் கம்பெனி இருக்கு. ஓகேங்களா? இப்ப இந்த கோல் கம்பெனி வந்து ஒரு லோன் வாங்குறாங்க ஒரு பேங்க்ல. ஓகேங்களா? ஏதோ ஒரு பேங்க்ல வந்து லோன் வாங்குறாங்க கோல். இது வந்து அவங்க வந்து பிசினஸ் பண்றதுக்காக வேண்டி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டா பேங்க்ல வந்து வாங்கிருக்காங்க. பட் அவங்களால அந்த பிசினஸ் பண்ண முடியல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கோலோட ஸ்டாக் வந்து கவர்மெண்ட் சைட்ல இருந்தோ இல்ல வாட் எவர் மேபி காசு வரல. ஓகேங்களா? சோ இப்ப என்ன ஆகுது, இந்த கம்பெனிக்கும் ஒரு ப்ராஃபிட் இல்ல, அவங்களால ப்ராஃபிட் இல்லாதனால அவங்க வாங்கின கடனை கட்ட முடியல அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன். இது ஜஸ்ட் ஒரு கோலுக்கு மட்டும் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தேன், இந்த வர சப்ளை ஷாக் அந்த மாதிரி. இதே மாதிரி ரோடு போடுறது இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. நிறைய கம்பெனிஸ் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அந்த மாதிரி தேங்கி நிக்குது. ஓகேங்களா? சோ அது கவர்மெண்ட்னாலையும் இருக்கலாம், இல்ல வேற ஏதாச்சும் கன்சர்ன்னாலையும் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். பட் இந்த மாதிரி நிறைய தேங்கி இருக்கவும் அதுதான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நான் பெர்ஃபார்மிங் அசெட்டா வந்துருது. ஓகேங்களா? சோ ஒன்ஸ் இந்த மாதிரி இதுவரை பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் பெர்ஃபார்மிங் அசெட் வந்ததுக்கு அப்புறம் அதை வந்து மேனேஜ் பண்றது, இப்போ ஒரு கம்பெனி வந்து சரி இப்போ அந்த கோல் கம்பெனி நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த கோல் கம்பெனி வந்து அவங்களால கடன் கட்ட முடியல எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு. சோ இது என்ன எப்படி அந்த வந்து காசு எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பரான லீகல் ஃப்ரேம்ஒர்க் கிடையாது. ஓகேங்களா? என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, செக்யூரிட்டைசேஷன் அண்ட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபினான்சியல் அசெட் ஆஃப் என்ஃபோர்ஸ்மெண்ட் சர்ஃபேசி ஆக்ட் அப்படின்னு இருந்துச்சு. ஓகேங்களா? அது ஒரு இது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா, ரெக்கவரி ஆஃப் டெப்ட்ஸ் டியூ டு பேங்க்
அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் ஆக்ட் 1993 அப்படிங்கிறது வந்துருந்துச்சு. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டெப்ட் ரெக்கவரி, பேங்க்கு கொடுத்த கடன்லாம் திரும்ப ரெக்கவர் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க் மாதிரி இருக்குங்களா. அதுக்கப்புறம் கம்பெனிஸ் ஆக்ட் மூலயமா கம்பெனியை லிக்விடேஷன் பண்ணுறது. ஸோ லிக்விடேஷன் என்னங்கிறது அப்படி சொல்லிடுறாங்களா. பட் இது என்ன கன்சர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து நிறைய பிரச்சனை இருந்துச்சு இல்லைங்களா. இப்போ வந்து பார்க்கும்போது இப்போ ஒரு கம்பெனி வந்து அவங்க காசுன்னு கேட்டு பார்க்கும்போது நம்மள அந்த கோல் கம்பெனிக்கே போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கோர்ட்டில் போய் நிற்பாங்க, இந்த மாதிரி நான் லாஸ் ஆன காரணமே கவர்மெண்ட் தான், நீங்கள் கரெக்டாக பண்ணி தான் நான் இருக்க மாட்டேன், இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணால் சால்வ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இழுத்தடிப்பு அப்படிங்கிறது வந்து பயங்கரமாக நடந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இதனால் வந்து என்னாச்சுன்னா உங்களுக்கு ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷனே கிடைக்கல, பர்ஃபார்ம் நான் பர்ஃபார்மிங் அசட் ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு இருந்துச்சு. இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்பறம் இந்த இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்தாங்க ஓகேங்களா. உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட் வந்து 2016 வந்து ஒரு ஆக்டா வந்து பாஸ் ஆச்சு பார்லிமெண்ட்ல, அதை வந்து மணி பில்லா பாஸ் பண்ணியிருந்தாங்க சரிங்களா. அதனால ஒரு நோட் பண்ணி வச்சுங்க, அது ஒரு மணி பில் ஓகேங்களா. ஸோ இது வந்து எது பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா டி கே விஸ்வநாதன் கமிட்டி ஓகேங்களா. அந்த டி கே விஸ்வநாதன் கமிட்டி அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகேங்களா. அதை அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து இந்த மாதிரி கமிட்டிஸ் எல்லாம் வந்து டெஃபினட்டா வந்து யூபிஎஸ்சியை பொறுத்தவரையும் டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரையும் ரொம்ப சிக்னிஃபிகண்டான விஷயம் சரிங்களா. ஸோ அதனால இந்த டி கே விஸ்வநாதன் கமிட்டி வந்து மறந்துடாதீங்க. இதுதான் வந்து இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோடுக்கு சஜஷன் கொடுத்த கமிட்டி ஓகேங்களா. ஸோ அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. அடுத்து இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சால்வன்சி என்ன, பேங்க்ரப்சினா என்ன, லிக்விடேஷன்னா என்ன, நான் பர்ஃபார்மிங் அசட்னா என்னன்னு பார்த்துட்டோம் ஓகேங்களா. இப்போ இன்சால்வன்சி அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க. இப்போ ஒரு கம்பெனி இருக்கு, நம்ம ஏற்கனவே பார்த்த அந்த கோல் கம்பெனி தான் ஓகேங்களா. அந்த கோல் கம்பெனியால அந்த பணத்தை திருப்பி கட்ட முடியல, டெப்டை வந்து பே பண்ண முடியல அப்படின்றது அந்த சிச்சுவேஷன், அந்த ஃபினான்ஷியல் கண்டிஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை தான் இன்சால்வன்சின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. இது வந்து ஒரு ஃபினான்ஷியல் கண்டிஷன், அவங்களுக்கு வர வர காசு காசு சம்மந்தப்பட்ட இதில் வந்து அவங்களால கட்ட முடியல அப்படிங்கிறது தான், அது வந்து டெம்பரரி இந்த ஃபினான்ஷியலாக இருக்கிற ஒரு பிரச்சனை ஓகேங்களா. பேங்க்ரப்சி அப்படிங்கிறது இதோட அடுத்த ஸ்டேஜ் ஓகேங்களா. இப்போ இதே கோல் கம்பெனி வந்து முடிவு அஃபிஷியலாவோ இல்லை லீகலாவோ சொல்லிடுவாங்க, என்னால் பணத்தை கட்ட முடியல ஓகேங்களா, என்னால் இதை பே பண்ண முடியல அப்படின்னு போகிற சுச்சுவேஷன் தான் பேங்க்ரப்சி. பேங்க்ரப்சிங்கிறது வந்து ஒரு லீகல் கண்டிஷன் ஓகேங்களா. அந்த ஃபினான்ஷியல் கண்டிஷன் முடிச்சு அடுத்து லீகலாக வந்து என்னால் முடியவே முடியாது அப்படிங்கிறது வந்து லீகலாக அஃபிஷியலாக அவங்க சொல்றது தான் வந்து பேங்க்ரப்சி ஓகேங்களா. இன்சால்வன்சி அப்படிங்கிறது பணத்தை கட்டாமல் இருக்க முடியும் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஓகேங்களா. பேங்க்ரப்சி அப்படிங்கிறது கட்டவே முடியாதுன்னு சொல்லி அஃபிஷியலாக சொல்றது ஓகேங்களா. ஸோ அந்த ரெண்டு டிஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து லிக்விடேஷன். லிக்விடேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் இல்லைங்க, அந்த கம்பெனி வந்து கடையை க்ளோஸ் பண்ணிட்டு சாத்திட்டு போகிறது தான் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ இந்த இன்சால் லிக்விடேஷன் அப்படின்னு வரும்போது என்ன ஆகும்னா அந்த பர்டிகுலர் கோல் கம்பெனி இருக்கு இல்லைங்களா, அந்த கோல் கம்பெனியோட அசட் எல்லாத்தையுமே வந்து காசாக்கி ஆர் அது எல்லாத்தையுமே வந்து வித்துருவாங்க ஓகேங்களா. வித்து என்ன பண்ணுவாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கடனை கட்ட முடியுமோ அதை கட்டுவாங்க ஓகேங்களா. ஸோ இந்த மூணு தான் மெயின், இன்சால்வன்சி பேங்க்ரப்சி லிக்விடேஷன் ஓகேங்களா. இந்த மூணையும் பேஸ் பண்ணி தான் நமக்கு இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடு இருக்கும் ஓகேங்களா. ஸோ இந்த இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோடில் நிறைய இந்த எக்கோ சிஸ்டம் அப்படிங்கிறது யாருன்னா இதெல்லாம் யாரெல்லாம் இருக்கா, இந்த இது வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி உருவாக்கப்பட்ட அந்த ஒரு சூழல்னா வந்து இக்கோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட இதை எப்படி இருக்குது அப்படின்னு இதோட சூழல் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் ஓகேங்களா. இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் அப்படின்னா இந்த இன்சால்வன்சி இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக வேண்டி அவங்க வந்து ஸ்பெஷலைஸ்டு ஓகேங்களா. அவங்களுக்கு வந்து லைசன்ஸோட இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறதுக்கு கரெக்டான ஆள் அப்படிம்பாங்க ஓகேங்களா. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெசல்யூஷன் ப்ராசஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த அசெட்டு இந்த மாதிரி ஒரு திவாலாச்சுன்னா அதை எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதெல்லாம் சொல்றது, அதாவது என்ன முடிவு எடுக்கிறதுன்றதுக்கெல்லாம் ஒரு டிசிஷன் மேக்கிங்கெல்லாம் வந்து ரொம்ப இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது. எப்படி சொல்றது, இப்போ ஒரு பேங்க் வந்து சாரி பேங்க் இப்போ ஒரு கம்பெனி வந்து திவால் ஆயிடுச்சு ஓகேங்களா. அதனால தான் வந்து நம்ம இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சிக்கு வந்துச்சு ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு வீட்டில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை எப்படி ஒரு ப்ரொஃபஷனில் கூப்பிடுங்க, அந்த மாதிரி இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் கூப்பிடுங்க. அவங்க வந்து பார்ப்பாங்க இதெல்லாம் பார்ப்பாங்க, இந்த அசெட் இப்படி இருக்கா, இவ்வளோ லோன் எப்படி இருக்கா, சிட் இப்படி இருக்கா, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம், இப்படி நீங்கள் பண்ணீங்கன்னா சரியாயிடும் ஓகேங்களா. இந்த அசெட்டை வந்து இப்போதைக்கு இப்படி வச்சிருங்க, நாளை பின்னா மாற்றிக்கலாம் இப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த சஜஷன்ஸ் கொடுப்பாங்க அந்த ப்ரொஃபஷனல். அவங்கலாம் வந்து இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. ஸோ அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹைலி டெக்னிக்கல் இந்த இதுலேயே இருந்தவங்க அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அவங்களுக்குலாம். ஸோ அதனால அவங்கெல்லாம் வந்து லைசன்ஸ் மூலியமா லைசன்ஸ்டு ப்ரொஃபஷனல் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷனல்ஸ் கொடுக்குற ஏஜென்சி வந்து இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் ஏஜென்சிஸ் ஓகேங்களா. இந்த ஏஜென்சிஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல்ஸ்க்குலாம் டெஸ்ட் வைக்கிறது, இவெல்லாம் நல்ல இவெல்லாம் வந்து டாப் கிரேடு, இவெல்லாம் வந்து ஒரு ஓரளவுக்கு ஆவரேஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்றது, அவங்களுக்குன்னு ஒரு கோட் ஆஃப் கண்டக்ட் எப்படி வேலை பார்க்கணும் எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றதெல்லாம் வந்து இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் ஏஜென்சிஸ் ஓகேங்களா. ஒரு ஒரு அனாமலி மூலியமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல்ஸ் அப்படிங்கிறது நம்ம இன்ஜினியர்ஸ் மாதிரி ஓகேங்களா. இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல் ஏஜென்சிஸ் அப்படிங்கிறது வந்து காலேஜ் மாதிரி ஓகேங்களா. ஸோ இந்த இன்ஜினியர்ஸ்க்கெல்லாம் வந்து எப்படி இருக்கணும் என்ன இது அப்படின்னு சொல்றது எல்லாமே வந்து அந்த காலேஜ் மூலியமா கிடைச்சது. ஸோ இதுதான் வந்து அந்த இன்சால்வன்சி ப்ரொஃபஷனலுக்கு ஜஸ்ட் ஒரு அனாமலி. அப்படியே டேரக்டாக நீங்கள் யோசிச்சு கன்ஃபியூஸ் ஆகணும், ஜஸ்ட் உங்களுக்கு புரியறதுக்காக வேண்டி அந்த அனாமலி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஓகேங்களா.
அடுத்து இன்ஃபர்மேஷன் யூட்டிலிட்டிஸ். இன்ஃபர்மேஷன் யூட்டிலிட்டி அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, எல்லாத்தையுமே வந்து டேட்டா தான் ஓகேங்களா. இதில் வந்து என்னென்னா அவங்க வந்து எல்லா டேட்டாவும் எடுப்பாங்க, எவ்வளோ டெப்ட் இருக்குது, என்ன லயபிலிட்டிஸ், என்ன இது அப்படின்றதெல்லாம் வச்சு அந்த ஃபுல் இன்ஃபர்மேஷனோடு இருக்கிறது தான் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் யூட்டிலிட்டி ஓகேங்களா. ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அது வந்து உங்களுக்கு ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. ஏன்னா அவங்கள்ட்ட வந்து எல்லா டேட்டாவும் இருக்கும், எவ்வளோ கட்டியிருக்காங்க, எத்தனை வந்த மாதம் எவ்வளோ கட்டியிருக்காங்க, என்ன பிரச்சனை அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே அவங்க டேட்டா வச்சிருப்பாங்க. அடுத்து அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டிஸ் ஓகேங்களா. இப்போ என்னாச்சுன்னா இன்சாலன்சியில் கொண்டு வந்துட்டோம், ஆனால் இதில் ஒரு பிரச்சனை. இப்போ எங்கே போகிறது அப்படின்னு பார்க்கும்போது கம்பெனிஸ்க்கெல்லாம் நேஷனல் கம்பெனிலாம் ட்ரிபியூனல் போவாங்க, அதுவே இண்டிவிஜுவல்ஸாக இருந்தால் டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல் அப்படின்னு போவாங்க. இவங்களோட இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல்ல இந்த இன்சால்வன்சி பேங்க்ரப்சிக்கு இந்த ப்ரொஃபஷனல்ஸ்லாம் வந்துட்டாங்க, அவங்கலாம் வந்து ஒரு இது சொல்லும்போது அந்த ரெசல்யூஷன் ப்ராசஸ் இனிஷியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் என்ன இன்சால்வன்சி ப்ரொஃபஷனலாக அதுக்கு இதாக வைக்கிறது ஓகேங்களா, மெயினான ஒரு முக்கியமான நபராக வைக்கிறது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைனல் இது இருக்கு இல்லைங்களா அதையும் வந்து அப்ரூவ் பண்ணுறது, இது மூணுமே வந்து இந்த அட்ஜுடிகேட்டிங் அத்தாரிட்டிஸோட வேலை ஓகேங்களா. இதை நல்லா கேட்டுக்கோங்க, கம்பெனிஸ்க்கு வந்து NCLT நேஷனல் கம்பெனியில் ட்ரிபியூனல், அதுவே வந்து இண்டிவிஜுவல் இப்போ இந்த நிரவ முடி எந்த மாதிரி இருக்கவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல், அவங்களுக்குலாம் வந்து DRT அப்படிங்கிறது போகும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி போர்டு அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க, இதுவும் அதே மாதிரி இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல்ஸை ரெகுலேட் பண்ணுறது, அந்த கோடு மெயின்டைன் பண்ணுறது ஓகேங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா RBI இருந்தும் மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ், கார்பரேட் அஃபேர்ஸ், லா இதுல எல்லாம் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க, அந்த போர்டு தான் வந்து முக்கியமான டெசிஷன் எடுப்பாங்க இன்சால்வன்சி சம்மந்தப்பட்டது ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து அந்த இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோட்ல இருக்கிற முக்கியமான நபர்கள், இதுதான் வந்து அந்த அந்த இன்சால்வன்சி பேங்க்ரப்சி கோட் கொடுக்குற ஒரு சூழல், அந்த எக்கோ சிஸ்டம் ஓகேங்களா. சரி, நம்ம இப்போ அந்த ப்ராசஸ் போகலாம். ப்ராசஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் இதில் என்ன இதில் என்ன ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இல்லை என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பேங்க் இருக்கு, ஒரு பர்டிகுலர் பேங்க் சாரி ஒரு கம்பெனி இருக்கு, கம்பெனி ஏன்னு வச்சிங்களா. ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து கொஞ்சம் பேர் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா, அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க கம்பெனிக்கு, அவங்கலாம் வந்து ஒரு இன்வெஸ்டர் கிரெடிட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா, இன்வெஸ்டர்ஸ் வந்து இது அவங்க ஒரு ஒரு செக்ஷன். அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில இந்த கம்பெனி வந்து நிறைய லோன் வாங்கியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ இந்த லோன்லாம் வந்து இப்போ ஒரு பர்டிகுலர் HDFC பேங்க் ஒரு வாட் எவர் மேபி பேங்க் அந்த பேங்க் இருக்குன்னா அவங்களும் இதுக்கு கிரெடிட்டர்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா இப்போ இந்த கம்பெனிக்கு வந்து எல்லாருமே ஒரு ஸ்டேக் ஹோல்டர்ஸ், பட் ஆனால் இந்த லோன் கொடுத்தாங்க இல்லைங்களா அவங்கலாம் தான் வந்து முக்கியமாக அவங்களுக்குலாம் வந்து கடன் திருப்பி கொடுக்கும். இப்போ எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஒரு கன்சர்ன் இருக்கு, ஒரு பர்டிகுலர் பேங்க் மட்டும் இருக்காது, நிறைய இந்த மாதிரி கடன்லாம் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த இதெல்லாம் கொடுத்துருக்கா, யாரெல்லாம் வந்து நெட் கிரெடிட் அந்த பர்டிகுலர் கம்பெனி மேலே ஏதோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து கமிட்டி அந்த கிரெடிட்டர்ஸ் அப்படிம்பாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இன்சால்வன்சி ப்ராசஸே எதுக்கு அப்படின்னா இவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க கொடுத்த காசை வந்து ஏதோ அவங்களோட இதில் மேக்ஸிமம் அவங்களது எல்லாத்தையுமே வந்து திருப்பி கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதுதான் வந்து இந்த ஒரு சாராம்சம் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த இது எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ் ஃபார்ம் ஆகும் ஓகேங்களா. அதுக்கப்புறமா இந்த கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இன்சால்வன்சி ஃபர்ஸ்ட் இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல்ஸ் வருவாங்க ஓகேங்களா. அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களும் இந்த கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ் ஆல்மோஸ்ட் பேரலா ஃபார்ம் ஆயிருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன இந்த கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ் வந்து இன்டரிம் ரெசல்யூஷன் ப்ரொஃபஷனல்ஸ் ஓகேங்களா. ஸோ இந்த இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல்ஸ் அவங்க எல்லாத்தையும் வந்து ஒரு அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அவங்க வந்து கம்பெனியை எடுத்துப்பாங்க, இந்த கம்பெனிக்கு வந்து அவங்க பார்ப்பாங்க என்ன பண்ணலாம் அப்படின்றது. அதுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ஒரு மொராட்டாரியம் பீரியட் இருக்கும், 180 days அப்படிங்கிறது ஓகேங்களா, 180 or 270 days அப்படிங்கிற மொராட்டாரியம் பீரியட் இருக்கும். ஸோ அந்த பீரியடுக்குள்ளே அவங்க வந்து ஒரு பிளான் போடுவாங்க, இந்த ரெசல்யூஷன் பிளான் இப்படி பண்ணலாம், இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் இவங்களுக்கு இவ்வளோ கொடுத்துடலாம், இந்த மாதிரி கரெக்டாக இருக்கும் அப்படின்றத வந்து அவங்க வந்து ஒரு உட்காந்து ஸ்டடி பண்ணி ஒரு 180 or 270 days கொடுத்துருவாங்க. ஸோ ஒன்ஸ் இது கொடுத்ததுக்கப்புறம் அந்த கிரெடிட்டர்ஸ் கமிட்டி வந்து 75% அதை அப்ரூவ் பண்ணும் ஓகேங்களா. இன்கேஸ் அவங்க அப்ரூவ் பண்ணலை அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து அந்த கம்பெனி வந்து லிக்விடேஷனுக்கு போயிடும் ஓகேங்களா. 180 days அவங்க அக்செப்ட் பண்ணல அப்படின்னா லிக்விடேஷன், எல்லா அசட்டும் விற்க ஆரம்பிச்சிருவாங்க, ஏலமோ என்னமோ பண்ணி அதில் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அது கொடுத்துருவாங்க. அது வந்து ஒரு ப்ராப்பரான லீகல் ஃப்ரேம் ஒர்க்கில் போகாமல் சரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை, இந்த கம்பெனி எடுத்து நடத்த முடியாது, இல்லை அதை வச்சு நம்ம எதுவும் ரெக்கவர் பண்ண முடியாது ஓகேங்களா. அதுவே அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த இன்டர்ம் ப்ரொஃபஷனல் சொன்னாங்க இல்லையா, அந்த ரெசல்யூஷன் பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இப்போ அது என்ன இதில் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, இப்போ இந்த ஒரு பர்டிகுலர் கம்பெனி இருக்கு ஏன்ருக்குன்னு வச்சிங்களா, இந்த கம்பெனி வந்து ஒரு நல்ல ஒரு லெட்ஸ் சே ஒரு ஸ்விக்கி மாதிரி ஒரு கம்பெனி வச்சுங்களா, ஒரு எக்ஸாம்பிள் ஸ்விக்கி கிடையாது, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கம்பெனி வந்து இப்போ லாஸில் போயிடுச்சு ஓகேங்களா. இப்போ அது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருவேளை இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கம்பெனி லாஸில் போனால் என்ன, இந்த இந்த பர்டிகுலர் போர்டு இருக்கு இல்லைங்களா, அவங்கள்ட்ட இருக்கிற அசட், அவங்க அந்த கம்பெனியோட ஃப்ரேம் ஒர்க் இது எல்லாத்தையுமே வச்சு நம்ம வேற ஒரு விஷயம் பண்ணலாம் ஓகேங்களா, அது மூலயமா நமக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் வரும், இல்லை அது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இந்த அசட்லாம் வச்சு நம்ம ஓரளவுக்கு ரெக்கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ என்னாச்சு, இந்த 75% கிரெடிட்டர் வந்து இல்லை இல்லை முடியாது, எல்லாம் நம்பிக்கையில் திரும்பி இதெல்லாம் நம்ம இப்படி பண்ணிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணலை.
அப்ப என்ன ஆகும்னா இந்த அசெட்ல வித்துருவாங்க ஓகேங்களா. இப்ப அவங்க ஓன் பண்ணிட்டு இருக்கிற இந்த ஒரு டெக்னாலஜிக்கல் ஃப்ரேம் இருக்கு அந்த அசெட் எல்லாத்தையுமே வந்து வித்து என்னென்ன காசு கட்ட முடியும் கட்டிப்பாங்க. அதுவே இந்த இதுக்கு முன்னாடி அந்த ரெசல்யூஷன் இன்சால்வன்சி ப்ரொஃபஷன் ஒருவேளை கொடுத்த ஐடியா என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது மூலியமா இந்த பர்டிகுலர் இவங்களுக்கு வந்து இவ்வளவு ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இதுல இருந்து வர லாபத்தை எப்படி இப்படி கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு அந்த டிஃபரன்ஸ் சொல்ல வரும் எப்படி அந்த லிக்விடேஷன் வந்து லாஸ்ட் ஆப்ஷனா வச்சுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒரு அசெட் இருக்கும், அதை வச்சு நீங்க இன்னும் வேற ஏதாச்சும் பண்ணலாம், இல்ல நீங்க அதை வச்சு ஒரு ப்ராப்பரான ஒரு டெவலப்மெண்ட் இது கொண்டு வரலாம் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த இந்த ப்ராசஸோட மெயின். ஸோ உங்களுக்கு அந்த ப்ராசஸ் புரிஞ்சு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல்ஸ் இதாவாங்க, அதே சமயத்தில் கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ் ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இன்சால்வன்சி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ஒரு 180 டேஸ் மொரட்டோரியம் பீரியடில் வந்து ஒரு பிளான் கொடுப்பாங்க. அந்த பிளானை 75% ஆஃப் கிரெடிட்டர்ஸ் அக்செப்ட் பண்ணால் அந்த பிளான் படி நடக்கும். அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னா லிக்விடேஷன், கடை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடையை க்ளோஸ் பண்ணிட்டு கொடுக்க வேண்டியவங்களுக்குலாம் அந்தந்த அதெல்லாம் விற்று கொடுக்கறது ஓகேங்களா. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி இப்போ அந்த நியூஸுக்கு போகலாம். இப்போ என்ன நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்சால்வன்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட்ல நேஷனல் கம்பெனி லா அப்ளை டெர்மினல் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பெரிய கம்பெனிஸ் அவங்களுக்குலாம் வந்து NCLAT வரும் ஓகேங்களா. அவங்க வந்து ஒரு ட்ரைபியூனல், அதாவது இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரப்போ பிரச்சனையை நீங்கள் போய் முறையிட்டு அதுக்கான தீர்வு கொடுக்குற ஒரு ஒரு கோர்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன், அந்த ட்ரைபியூனல் ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து இருப்பாங்க. ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த ஆப்ரேஷனல் கிரெடிட்டர் அப்புறம் ஃபினான்ஷியல் கிரெடிட்டர் இவங்க ரெண்டு பேருமே நீங்கள் ஈக்குவலாக தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த ஆப்ரேஷனல் கிரெடிட்டர் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியோட ஆப்ரேஷன் ரெகுலராக அந்த ஃபங்க்ஷனிங் நடத்திட்டிங்களா, அதுக்காக காசு கொஞ்சம் பேர் கொடுத்துருப்பாங்க, அவங்க வந்து ஆப்ரேஷனல் கிரெடிட்டர் சொல்லுவாங்க. ஃபினான்ஷியல் கிரெடிட்டர் அப்படிங்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனி ஆரம்பித்த காலத்தில் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து ஃபினான்ஷியல் கிரெடிட்டர் அப்படிம்பாங்க. ஸோ NCLAT என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவங்க ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஈக்குவாலிட்டி பிரின்சிபல் வந்து நம்ம அப்ளை பண்ண முடியாது, அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரே ஈக்குவலாக பார்க்க முடியாது, ஏன்னா ரெண்டு பேருமே அன்இக்குவல்ஸ், அவங்களை நீங்கள் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறது வந்து இந்த ப்ராசஸை வந்து ரொம்ப ஒரு பிரச்சனையை ஜாஸ்தியாக்குமே தவிர சொல்யூஷன் கிடைக்காது, அதனால இந்த மாதிரி ஈக்குவாலிட்டி ட்ரீட்மெண்ட்டுங்கிறது வந்து தப்பு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ இதோட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸாக தான் நிறைய நியூஸ் இருக்குது. ஸோ அது என்னன்றது பார்க்கலாம். ஸோ பேக்ரவுண்டில் இதுதான் நியூஸ், அந்த என்சலர் கம்பெனி வந்து இந்த மாதிரி நேஷனல் கம்பெனி ஆப்பரேட் ரெவன்யூல் வந்து ஈக்குவல் ஷேரிங்கில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை எதிர்த்து மேல்முறையீடு பண்ணப்போ சுப்ரீம் கோர்ட் வந்து இல்லை இல்லை அதெல்லாம் ஈக்குவலாக பார்க்க தேவையில்லை, நீங்கள் உங்கள் ப்ராசஸ் அப்படி கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எங்கள் டெலிகிராம் குரூப்பில் வந்து அதை கேட்கலாம் ஓகேங்களா, இல்லை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அதை கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறோம். அதுக்கப்புறம் மறக்காமல் எங்களோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள் ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி நிறையா ஒரு சின்ன சின்ன வீடியோஸ் எல்லாம் வந்து எக்கனாமிக்ஸ் டிப்ஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் கொடுத்துட்டே இருக்கோம் ஓகேங்களா. தேங்க்யூ.